வணக்கம் டாக்டர். ஆக்சுவலி இந்த மந்த் வந்து பிரெஸ்ட் கேன்சருக்கான ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு மந்த்தை நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம். ஸோ அதை பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், எங்களோட நேயர்களுக்கு வந்து உங்களை பற்றியான ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துக்கோங்க டாக்டர். கண்டிப்பாக. என் பேர் டாக்டர் அரவிந்த் கிருஷ்ணமூர்த்தி. நான் வந்து ஒரு கேன்சர் சர்ஜன். ஒரு 16 வருஷமாக நான் கேன்சர் இன்ஸ்டியூட் அடையாரில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இனிஷியலாக வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணேன். இப்போ வந்து ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட்டாக இருக்கேங்க கேன்சர் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில். இதில் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்டைஸ் ஆனதுனால எங்களோட நிறைய கேள்விக்கு வந்து உங்களால் தான் பதில் தர முடியும். சார், ஃபஸ்ட்டு இந்த பிரெஸ்ட் கேன்சர் இது எப்படி உருவாகுது அண்ட் இதில் ஏதாவது வகைகள் நிறைய இருக்கா? ரைட். ஆக்சுவலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் வந்து என்ன தோணும் அப்படின்னா, கேன்சர்ஸ் வந்து எப்படி தடுக்கலாம், இப்போ ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிரெஸ்ட் கேன்சர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து அன்லைக் மற்ற கேன்சர், இப்போ வந்து கர்ப்பப்பை வாயில் வர புற்றுநோய், சர்வைக்கல் கேன்சர்ஸ் வந்து நம்ம வேக்சின் மூலமாக ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஆனால் பிரெஸ்ட் கேன்சர்ஸ்க்கு அசச் வந்து ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து ரிஸ்க்கை வந்து கட்டாயம் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஒரு லைஃப் ஸ்டைல் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இப்போ பொதுவாகவே கேன்சர்ஸ் எதனால் வருது அப்படின்னா சில ஃபேக்டர்ஸ் இருக்கும், சிலது வந்து சில மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். எதை வந்து நம்ம தடுக்கலாம், சிலது வந்து நான் மாடிஃபைட், எதை வந்து நம்ம வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செக்ஸ். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தான் மேக்ஸிமம் வருது, பட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா ஆண்களுக்கு கூட பிரெஸ்ட் கேன்சர்ஸ் வரலாம். ஸோ லெஸ் தென் 1% ஆஃப் அவர் கேன்சர்ஸ் வந்து பிரெஸ்ட் கேன்சர்ஸ். அண்ட் பிரெஸ்ட் கேன்சர் ஆண்களில் வர பிரெஸ்ட் கேன்சர்ஸ்க்காக கூட நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். பட் 99% ஆர் மோர் தென் தட் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வருது. அதை நம்ம வந்து அஃப்கோர்ஸ் தட்ஸ் நாட் இனர். இன்னொன்று வந்து ஏஜ். ஹையர் த ஏஜ் நம்மளுக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து பிரெஸ்ட் கேன்சர்ஸ்க்கு அதிகமாகலாம். அண்டு பலது இன்னும் வந்து நம்ம ரீப்ரொடக்டிவ் ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு எப்போ மென்சஸ் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ மென்சஸ் வந்து ஸ்டாப் ஆகுது, இதை வந்து யாராலையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது, நம்ம வந்து அதை மாடிஃபை பண்ணலாம். எதை எந்த ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ். ஒன்று வந்து லைக் ஆல்கஹால், ஸ்மோக் பண்ணுறது, ப்ளஸ் இன்னொன்று வந்து நம்ம பாடி வெயிட். பாடி வெயிட் அஃப்கோர்ஸ் அது சம்டைம்ஸ் வந்து ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டராக இருக்கலாம். பட் டெஃபினட்டாக அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து வி கேன் சார்ட் ஆஃப் மாடிஃபை. அண்ட் ஓவர் வெயிட் அண்ட் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் ரிஸ்க் ஃபார் பிரெஸ்ட் கேன்சர் டெவலப்மெண்ட் அலாங் வித் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங். இது வந்து லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து மாடிஃபையபிள் ஃபேக்டர்ஸ்லேயே வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. எப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சைல்டு பர்த் எப்போ ஆகுது அப்படின்னு, ஃபஸ்ட்டில் வந்து முன்னாடி வந்து எல்லாருமே வந்து பை ஏஜ் ஆஃப் 20-25 ஆர் தேவர் ஹேவிங் தர் சில்ட்ரன். இப்போ அது மாதிரி இல்லை. இப்போ பாசிபிளி பிகாஸ் ஆஃப் நிறைய ஒர்க்கிங் உமன் இருக்காங்க அண்ட் அவங்க கெரியர் சாய்ஸஸில் வந்து அவங்க வந்து தே சூஸ் டு ஹாவ் லேட் மேரேஜஸ், லேட் ஏஜ் ஆஃப் சைல்ட் பர்த். ஸோ இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ், ஐ ஹவ் நத்திங் டு டூ வித் தட். பட் அதில் பார்த்தீங்கன்னா தெர்ஸ் அ ஸ்மால் ரிஸ்க் ஆஃப் இன்க்ரீஸ் பிரெஸ்ட் கேன்சர் ரிஸ்க் இருக்குது. இன்னொன்று வந்து முன்னாடி வந்து என்ன நினச்சிருந்தாங்க, இந்த ஹார்மோன் பில்ஸ் பல பேர் வந்து சாப்பிட்றாங்க. எஸ்பெஷலி வந்து லேடிஸ் வந்து மெனோபாஸ்க்கான பிறகு வந்து சில ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடி என்ன இருந்ததுன்னா, இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி ப்ளஸ் இந்த ஹார்மோன் பில்ஸ்னால கொஞ்சம் கேன்சர் ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெர் வாஸ் ஒன் தாட் ப்ராசஸ். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வாட் யூ ஹவ் ஃபவுண்ட் இஸ், ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட் அப் டு 3 to 5 years அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷன், இந்த ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸோ ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி சாப்பிட்டிங்கன்னா இட் ஷுட் நாட் ஹாவ் தட் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க்னது. ஸோ நான் சொன்ன மாதிரி நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த மாடிஃபைபிள் லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் ரீப்ரொடக்டிவ் ஃபேக்டர்ஸ் அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஒன்று வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. சப்போஸிங் வந்து சில கேன்சர்ஸே ஃபேமிலிஸில் வந்து அப்படி போயிட்டுருக்கும், ஒரு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷனாக இருக்கலாம் அண்ட் எல்லாம் ஃபேமிலிஸ்லேயே சில கேன்சர்ஸ் போகலாம், லைக் இட் வில் பி ரன்னிங். ஸோ அதை வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து தடுக்க முடியாது. பட் டெஃபினட்டாக அதை வந்து நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கான சில ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம்.